ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. சரணன் என்னுடைய எனர்ஜெஸ் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ஒவ்வொன்று வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்னென்னா, எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இந்த யந்திரம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், யந்திரமும் இருக்குது மந்திரமும் இருக்குது தந்திரமும் இருக்குது, இதை கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பாட்டிலே முடியாது, கொஞ்சம் கண்டினியூ ஆகும். புரிஞ்சுதா? இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிற அவன் உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் யந்திரம். அந்த யந்திரத்தை இயக்கிறது எதுன்னா நம்முடைய மந்திரமான நம்ம பேர். உங்கள் பேரை கூப்பிட்டா தானே என்னன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம லக்ஷ்மியை வந்து லக்ஷ்மின்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்கும், மிஸ்லா மிஸ்லா அப்படின்னா அதையும் என்னன்னு கேட்க போகுது, கேட்க மாட்டாங்க இல்லையா கண்ணுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் என்ன இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரே மந்திரம். எங்கிலமோ நிறையா மந்திரத்தை போய் தேடி நம்ம போகிறது வேண்டியதில்லை, நம்ம கொடுக்கப்பட்ட பேர் இந்த மந்திரம் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கா, இந்த உடம்புக்கு தேவையான வைப்ரேஷன் அதில் கிடைக்குதா, இந்த மனசுக்கு தேவையான வைப்ரேஷன் அதில் கிடைக்குதா, இந்த உணர்ச்சி பாவத்தை நல்லா வச்சுருக்குதா, இதுக்கு தான் அந்த பேர். அப்போ அது எப்படி பண்ண முடியும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த எந்திரம் வந்துடும். இந்த எந்திரம் என்னது அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ராசி குண்டலினி அப்படின்னு சொல்கிற ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ராசி குண்டலின்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, என்ன லக்னம் என்ன ராசி இல்லையா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த லக்ன ராசியை பார்க்குறாங்க இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த லக்னம் ராசி அதை வச்சு பண்ணுறது அது ஒரு டைப் எந்திரம். உங்களுடைய வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லையா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணுறது வந்து ஒரு என்னது, அழகான அழகான எந்திரம். புரிஞ்சுதா? அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சொல்கிறது அப்போ நியூமராலஜியா? நியூமராலஜி இல்லை கண்ணுங்களா, இல்லை அது வேறு. புரிஞ்சுதா? ஆனால் இது அப்படி இல்லை. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் நம்பர், த டேட் ஆஃப் பர்த். நம்ம குசம் நம்பர் சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி இப்போ 28/4/1949 அப்படின்னா அது வந்து ஒரு நம்பர். இந்த நம்பரை வந்து பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரிப்பாங்க, இந்த நம்பரை பாட் 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 பாட்டாக பிரித்து அதனுடைய வைப்ரேஷன் என்ன, அப்போ அதுக்கு எதெல்லாம் வந்து ஆப்டாக போகும், அது எதுக்கு அதுக்கு ஒத்து போகும், எது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தே பிரிச்சுட்டு உங்களுடைய நேமையும் எடுத்து அதனுடைய வேல்யூவும் போட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வேல்யூவும் போட்டு இந்த ரெண்டுக்கு ரெண்டும் எது வந்து ஒத்து போகுது, இது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னு வித்தியாசமான முறையில் கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சிச்சா? அது எனர்ஜினெஸ்ட்ல கைதேந்த கணேஷ் பாபு இல்லை நான், நாங்கள் ரெண்டு பேர் தான் அதை பண்ண முடியுங்கிறத ரொம்ப தாழ்மையாக தெரிவிச்சு கொடுத்தேன், வேறு வழி இல்லை. புரிஞ்சுதா? ஏன்னா இதுக்கு ரொம்ப சர்வீஸ் வேணும், நாங்களும் ஒரு 18 வருஷம் சர்வீஸில் இருக்கோம் வரல. சரி, அது போச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த அது சொல்லும், இப்போ குழந்தை பிறந்த உடனே பேரை சொன்னோடனே ஹா தேங்க்யூ டேட் அண்ட் மேம் ஃபார் திஸ் நேம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்போ லக்ஷ்மின்னு பேர் வச்சுட்டோம்னா என்ன சொல்லணும், லக்ஷ்மி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் எப்போ பறந்தோன்னே அது பார்த்து உனக்கு போயிட்டு வெளிக்கு போயிட்டு கிடக்கும், அப்புறம் கொஞ்சம் கழிச்ச உடனே கூப்பிட பிடிக்கும். அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் பேரணும், லக்ஷ்மி லக்ஷ்மி டார்லிங் லக்ஷ்மி டார்லிங் சொன்னோடனே அது என்ன பண்ணும், கொஞ்ச நாள் அது பதிஞ்சிரும். எவ்வளோ தரம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ அவ்வளோ தரம் அது என்ன பண்ணுது, அதனுடைய மரபணுக்கு போகுது, டிஎன்ஏங்கிற மரபணுக்கு போகும். அது என்ன பண்ணும், ஆர்என்ஏ கொண்டு போகும், அதுலேருந்து என்ன மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு இருக்கும், அதாவது செய்திகளை கொண்டு போகிறோம், அந்த மரபணுலேருந்து செய்திகளை கொண்டு போகிறதுக்கு ஒன்று இருக்குது மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு. அது என்ன பண்ணும், டாடா டாக் டா டாக் டே நீதான் லக்ஷ்மி நீதான் லக்ஷ்மி நீதான் லக்ஷ்மின்னு அது சொல்லும். சொன்ன உடனே சொல்ல இப்படி எப்படி பல கோடி வந்து செல்கள், பல கோடி செல்கள் வந்து அப்படியே அதை எடுத்த உடனே இதுக்கு வந்து ரெக்கக்னைஸ் ஆகிரும், புரிய ஆரம்பிச்சிடும், ஓ நான் தான் லக்ஷ்மின்னு. அப்போ என்ன பண்ணும், 3 மாதம் குழந்தை லட்சுமி ஓடியா அப்படின்னா சிக்க 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 ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஓடி வரும், சிலவங்களை பார்த்தா ஓடி வராது பிடிக்கலன்னு. புரிஞ்சுதா? சரி, அப்போ அந்த குழந்தை ஓடி வருது. இதுதான் செல் கேரிங் கேப்பபிலிட்டி, அந்த நம்பரும் அந்த இதுவும் ஒத்து போய் அது ஓடுது. ஆனால் இந்த லக்ஷ்மியை வந்து என்ன பண்ணலாம்,
ஒரு பெரிய ஆளாகலாம், இல்லாட்டால் ஒன்றுமே இல்லாமையும் போகலாம். எப்படி அப்படின்னா, இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இருக்குது இல்லையா பவரு, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை நாலு பாகமாக பிரிப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்து நாலு பாகமாக பிரித்து அதனுடைய வைப்ரேட் ரேட் என்ன, அப்போ இந்த பேர் இருக்குது, இந்த பேரையை வந்து அதே மாதிரி தான் அதனுடைய மொத்தமாக அது நம்பர் போட்டுருவாங்க பேருக்கு. அப்போ பேருடைய நம்பர் என்ன, அந்த டேட் ஆஃப் பர்த்துடைய நம்பர் என்ன, அது எப்படி அது எப்படி ரெண்டாக பிரிப்பாங்க, பிரித்து இது எப்படி இதோட வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து அதனுடைய இது, அது மூணு இது உண்டு, அது வந்து இது ஒத்து வரலை அப்படிங்கிறது ஒன்று, இன்னொரு ஆப்ட் சிறப்புச்சு அப்படிங்கிறது, இன்னொன்று சூப்பர் அப்படிங்கிறது. இந்த மூணு காரியம் எல்லாத்தையும் டிரினிட்டி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மூணு நிலைகள் எல்லாத்தையும் இருக்குது, அதில் இது சொல்லியும். இப்போ இந்த மூணை வந்து கம்பேர் பண்ணி அவங்களுடைய பெயரையும் இல்லையா, அவங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் சம அந்த வைப்ரேஷனை கூட்டி விடுறது, சச்சக்கு. அது மட்டுமல்ல, என்ன இங்கே செய்தாலும் சரி, எனர்ஜி நர்ஸில் அதுக்கு ஒரு தீட்சை உண்டு. இப்போ ஒருத்தங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே அதுக்கு ஒரு தீட்சையை கொடுத்து அந்த அவங்க கொடுத்துருக்க நம்பர் அந்த இதுக்கு ஒரு தீட்சை கொடுத்து அதனுடைய பவரை கூட்டுறது. இப்போ எல்லா கோயில்களும் என்ன பண்ணுறாங்க, சில மசூதியில் தண்ணியை ஊதி கொடுப்பாங்க, பவர் ஆகிடுது இல்லையா. கோயிலில் வந்து விபூதி கொடுக்குறாங்க, அது பிரசாதம், ரோட்டில் விபூதி இருக்கிறாங்க, வாங்கி பூஜிக்க வேண்டியதானே, அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா கோயிலில் கொடுக்குற விபூதியே அப்படி வாங்குவோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா. கோயிலில் கிடக்க குங்குமமும் சந்தனமும் கொஞ்சோண்டு சாமி மேலே இருக்க சந்தனத்தை கொடுத்தாங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லையா. இல்லை வில்வர் ஹோட்டலில் கூட தான் விற்கிது, அங்கே ஒரு பூவோ வில்வமோ கொடுத்தாங்கன்னா பவர் இல்லையா. அது மாதிரி தான் இங்கே இந்த பேரையும் இந்த உங்களுடைய நம்பரையும் என்ன பண்ணுறாங்க, டேட் ஆஃப் பர்த் நம்பரையும் அதை அமால்கமேட் பண்ணி, அமால்கமேட்னா ஒன்றா சேர்த்து அதை வந்து என்ன பண்ணுறோம், இதுக்காக சரிப்பட்டு வருதான்னு பார்த்து மேக்ஸிமம் எனர்ஜி எப்படி, இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எப்படி கூட்டுறதுன்னு ஆக்கி அதை வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சிச்சா, ரொம்ப வருஷமாக 18 வருஷமாக அது நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பேர் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாங்க இதில், புரிஞ்சிச்சா. சரி, அப்போ இதை எப்படிங்க பண்ணிக்கிறது, எங்களுக்கு எப்படி சொல்லித்தருவீங்க, அது 18 வருஷம் சர்வீஸ் வேணும், அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். எங்களுக்கு குருமார்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து அதை அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண விருப்பமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கு வந்து சூட்சமங்கள் தெரியணும் கண்ணுங்களா, எதையும் எடுத்த பாறை நம்ம யாரும் செஞ்சிட முடியாது. நான் வந்து ஒரு 3-4 லட்சம் தீட்சை கொடுத்த ஒரு ஆள் இல்லையா, அந்த தீட்சைக்கு மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்து அதை சரி பண்ணவொடனே நாங்கள் தீட்சை கொடுக்குறோம், உங்கள் பேருக்கும் உங்கள் நம்பருக்கும் தீட்சை கொடுத்து அந்த தீட்சை கொடுத்ததை தான் கொடுக்குறோம், புரிஞ்சிச்சா. அதனால் எல்லா மனிதனும் கட்டாயம் இது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் எனர்ஜி நர்ஸில் தான் செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தான் அந்த சூட்சமம் தெரியும், அந்த சூட்சமத்தை சில சூட்சமங்களை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம், அது உண்மையான உண்மை இல்லையா. நீங்கள் ஹிமாலயத்தில் போட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு புக்கு படிக்கணும், இமயத்து ஆசான்கள் தமிழில், நான் ஏற்கனவே ரொம்ப தடவை சொல்லிட்டேன், லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் இமயத்து ஆசான்கள், இந்த ரெண்டு புக்கு ஒன்று தமிழில் ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். அதில் மந்திரத்தை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மந்திரா சப்த பீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தேனீக்கருக்கு மந்திரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சாப்டர் அதெல்லாம் வாங்கி படிக்கணும் கண்ணுங்களா. நான் ஒன்று சொல்லட்டா, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா, கொஞ்சம் நிறைய செய்திகளை நீங்கள் சேர்க்கணும். சும்மா யூடியூப்பை பார்த்து இதை பண்ணி அதை மட்டுமே காணாது, நீங்கள் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்கிறது தான் கணக்குங்கிறத மறந்துடாதீங்க. நான் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நாம் என்பது தான் வாழ்க்கை, நான் வாழ்க்கை கிடையாது, நாம்ங்கிறதா வாழ்க்கை. ஏன்னா ஒரு மனிதன் தனியாக வாழ்ந்துட முடியாது, அதுமே கரெக்ட். நாம்கிற என்ன, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இல்லையா, அப்புறம் பேரன் பேத்தின்னு வந்துடுது, ஒரு கிளைகளாக வந்துடுது, அப்போ தான் அது நாம் ஆகுது, அல்லாட்டால் நான் அப்படிங்கிறது தான் நிற்கிது, புரிஞ்சிச்சா. அப்போ நான் அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது. நான்கிறத வந்து நல்லா இருக்கிறப்ப தான் நாம் நல்லா இருக்க முடியும். இப்போ நான் வந்து நல்லா, இந்த உடம்பு நல்லா இருந்துச்சு, இந்த மனசு நல்லா வச்சுருந்துச்சு, எல்லாமே இருந்தால் நாம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே நாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்னான்னு பார்த்து எல்லாருக்கும் நீங்கள் செய்யணும். முதல்ல என்ன பண்ணணும், எப்போ தெரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா, நான் மட்டும் வாழ்க்கை இல்லை, நாம் வாழ்க்கை, அதை மறந்துடாதீங்க. அப்போ நான்கிற வந்து நல்லா பவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த நான்கிற ஒரு ஆளை ஆம் இல்லை அதுக்கப்புறம் மீ அப்படிங்கிறத இதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே, அவர்ஸ் அல்ல எல்லாரும் இல்லை, வி ஆர் வி, இந்த இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஐ வி அப்படிங்கிற இங்கிலீஷில், நான் நாங்கள்
இல்லையா, அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அப்போ ஒரு குடும்பங்களில் ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ நம்ம சரி பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான மெக்கர்ஸை பார்க்கணும். புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி உங்கள் மனைவி, கணவன், உங்கள் குழந்தைகள், அது ஒரு சாப்டர். அப்புறம் உங்கள் நம்பி இருக்கிற சகோதர சகோதரிகள், இல்லை தாய் தகப்பன் சகோதர தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறம் உங்களுக்காக பாடுபடுறவங்க, அவங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் என்னது, இந்த உலகம் இல்லையா. அப்படி போனீங்கன்னா கரெக்டாக அதுவும் ஏழு லேயரில் வரும் இல்லையா. அந்த அப்போ எல்லா மனிதனும் ஏழு லேயர், ஆறாவது ஏழு லேயர் இருக்கும், கொஞ்சம் ஏழு இருக்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க, அடுத்து அதே மாதிரி தான் உங்கள் உணர்ச்சி பாவத்துலேயும் அதே மாதிரி தான், உங்கள் வாழ்க்கை முறையும் அதே மாதிரி தான், அது மாதிரி செய்கிறீங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் எங்கே எப்படிங்க நாங்கள் இதை பண்ணிக்கணும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லையா, அப்புறம் உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல பிறந்திருக்கீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், டைம் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். இதை எழுதி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜினெஸ்ஸில் சரி பண்ணி கொடுப்பாங்க, சரிதானா? அது அப்புறம் பண்ணிக்கோங்க, முடிஞ்சவங்க பண்ணிக்கோங்க, முடியாதவங்க அது மேட்டர் இல்லை, சோவாட்டு தான். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ அடுத்தது, இதை எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, நான் வந்து இதை பண்ணுறதுனால எனக்கு லாபம் என்ன கிடைக்கும்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கிற வைப்ரேஷனே மாறிடும் கண்ணுங்களா. அந்த மாதிரி பண்ணுறப்ப அப்போ உங்கள் எந்திரங்கள், இந்த உடம்பு நல்லாயிரும், அந்த அதுக்கு உண்டான மந்திரமும் நல்லாயிரும். புரியுதா? மந்திரமும் எந்திரமும் சேர்றப்ப என்ன ஆயிரும், நேச்சுரலி யூல் கெட் த பவர்ஸ், பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த மெத்தட். புரிஞ்சிச்சுங்களா? இதை எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குங்க, ரொம்பவே நல்லா நடக்குது. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஓகே, வேறு இதை வந்து சோதிச்சு பார்க்கல, அம்மா எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கல, 18 வருஷமாக பண்ணிட்டு இல்லை, இது ஒரு மெத்தட் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு இல்லை. எந்திரம் மந்திர தந்திரத்தில், எந்தெந்த தந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுறது, தந்திரங்கிறது வேற வந்துடும், எந்திரமும் மந்திரமும் இப்போ நம்ம பேசியிருக்கோம், இன்னமும் எந்திரத்தை பற்றி அடுத்து நான் பேச போகிறேன். ஓகே, இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு திங். ஓகே, அடுத்து பார்ட் டூவில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் டா கண்ணுங்களே செல்லுங்களே. இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.